வணக்கம். சப்பாத்தி கீ ரைஸ்க்கு ரொம்பவே அட்டகாசமாக பொருந்தக்கூடிய ராஜ்மா குருமா வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெல்லை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ராஜ்மா கறி பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் பொடி எடுத்திருக்கேன். இது மட்டன் பொடி வந்து காரத்துக்காக. உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப வேண்டாம்னா நீங்கள் வந்து கரம் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ராஜ்மாவை வந்து நான் அவிச்சு ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். 3-4 தக்காளியை வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 பல்லாரியை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அப்புறமா 3 மிளகாய், 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பூண்டு, இஞ்சி, இந்த 3 மிளகாயை வந்து இந்த சின்ன உரலில் சேர்த்து நல்லா இடித்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நான் நறுக்கி வச்சுருக்க பல்லாரியை வந்து சேர்த்து வதக்குறேன். டீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஜீரகம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இடித்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, மிளகாய், அப்புறமா இஞ்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து போடணும். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி இடித்து அதை வெந்துட்டுருக்கிற இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இன்னும் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்தளவுக்கு பொன்னிறமாக இருந்து பார்த்தா இன்னும் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1 ஸ்பூன் மட்டன் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து மட்டன் பொடி வந்து ஆப்ஷனல் தான். நல்லா காரசாரமாக வேணுங்கிறவங்க மட்டும் இந்த மட்டன் பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி வேணாம் அப்படிங்கிறவங்க அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் ஜீரக பொடியும், 1/2 ஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா கரம் மசாலா, அதை வந்து 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு காரம் வந்து பேலன்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பியூரியெல்லாம் கிடைக்கிது கடையில், அந்த மாதிரிலாம் வாங்கி சேர்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான தக்காளி 3-4 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ட்ரை மேங்கோ பவுடர் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா புளிப்பு சுவைக்காக போடுறோம். புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ட்ரை மேங்கோ பவுடர் தான் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறோம், அதாவது சுகர் சேர்த்துருக்குறோம். இந்த சுகர் வந்து எதுக்குன்னா நம்மளோட மசாலாவோட டேஸ்ட்டையும்
ஃப்ளேவரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான், அதாவது மனத்தை வந்து ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது பக்கத்தில் ஒரு சின்ன பொரிக்காந்தட்டி வச்சு அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துருக்கேன், உப்பு சேர்க்காத பட்டர் வந்து எடுத்துருக்கேன். இப்போது இந்த பக்கம் மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதத்துக்குன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க, சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் வெட்டியாக இருக்கட்டும். இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க ராஜ்மாவை இதில் லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் 30 செகண்ட் மட்டும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலாவில் இப்போ இந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். அது கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கசக்கி போட்டுக்கிறேன். நல்ல கஸ்தூரி மேத்தியை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கைட்டே நீங்கள் கசக்குனீங்கன்னா அது பொடி ஆயிரும். கஸ்தூரி மேத்திங்கிறது நம்ம வெந்தயக்கீரம் இல்லையா தமிழில், அதுதாங்க. வெந்தயத்தை வந்து நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான ராஜ்மா கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அதே நேரத்தில் ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே வித்தியாசமான முறையில், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.